Hi friends, welcome to Foodies Paradise. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான 3 yummy chat recipes தான் பார்க்க போறோம். அதுவும் ஃபயர்லாம் எதுவுமே இல்லாம, அதாவது கேஸ்ல எதுவுமே நம்ம ஆன் பண்ணாம தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 50-50 சஸ்கா மஸ்கா பிஸ்கட் சாண்ட்விச் செய்ய போறோம். செகண்ட் நம்ம மொனாக்கோ பிஸ்கட் சாண்ட்விச், தேர்ட் கார்ன்ஃப்ளாக்ஸ் சாட். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப குயிக்கா நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். பிஸ்கட் சாண்ட்விச் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 50-50 மஸ்கா சஸ்கா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த சால்ட்டி அண்ட் சீஸி ஃப்ளேவர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிஸ்கட் எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சம். துருன கேரட் கொஞ்சம். ஓமோ பொடி ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இது மேலே வச்சுருங்க. அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப சூப்பரான பிஸ்கட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரெசிபிக்கு போகலாம். செகண்ட் ரெசிபி மொனாக்கோ பிஸ்கட் வச்சு நம்ம சாண்ட்விச் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பிஸ்கெட்டில் அதே மாதிரி டொமேட்டோ சாஸ் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. பிஸ்கெட்டில் இப்போ டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிட்டோம். வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி வைக்கலாம். தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் வச்சுருங்க. குக்கும்பர் ஸ்லைசஸ், இப்போ கேரட் ஸ்லைசஸ், இது மேலே லைட்டாக சீஸ் கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லியை இது மேலே வச்சுருங்க. அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப சூப்பரான மொனாக்கோ பிஸ்கட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரெசிபிக்கு போகலாம். தேர்ட் ரெசிபி நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் சாட் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து எண்ணெயில் நல்லா பொறிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை நறுக்கி வச்சேன் வெங்காயம் ஒன்று, பொடியை நறுக்குன தக்காளி ஒன்று, துருவுன கேரட் ஒரு கப், பொடியை நறுக்கி வச்ச வெள்ளரிக்காய் ஒரு கப், கால் டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா, கால் டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சைப்பழ ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த காய்கறி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட கார்ன்ஃப்ளேக்ஸ் சாட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஓமோ பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப சூப்பரான யம்மியான 3 சாட் ரெசிபிஸ் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.